ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் நான் ஜோசியுமே ஓரளவு கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். அதாவது வெகு சீக்கிரமே விரைவிலேயே இந்த ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக சொல்லித்தரணுங்கிற ஆசை எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதற்கான காலங்களும் நேரங்களும் வரும்பொழுது கடமை தவறாமல் கடமைக்காக மட்டுமில்லாமல் உண்மையான பூர்த்தியோடு நேர்த்தியோடு சாஸ்திர விஷயங்களை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் வந்து பணிவோடு பெருமையோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகம் யோகமான ஜாதகமா, அதாவது என்னுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா, எனக்கு யோகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. யார் ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த ஜாதகம் கண்டிப்பாக யோக ஜாதகம் தான். அதே சமயம் எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று இருக்குதோ அந்த ஜாதகம் யோக ஜாதகம் தான். எப்படி வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி எதிர்த்து ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு வந்து எந்த ஜாதகத்துக்கு இருக்குது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகத்தில் ஒரு கிரகமாவது ஆட்சி அல்லது ஒரு கிரகமாவது உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகம் தான். இது சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்து, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அப்படின்னா 2 கிரகத்தை வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு 2 கிரகம், அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி சுப கிரகமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு 2 கிரகம், ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்ச பலம் பெற்றோ இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகம் தான். அதே சமயம் ஒருவருடைய ஜாதகத்தில் 3 கிரகங்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்ச பலம் பெற்றோ, 3 கிரகங்களையுமே ஆட்சி பெற்றுக்கணும் கிடையாது, 3 கிரகங்களுமே உச்சம் பெற்றுக்கணும் கிடையாது. ஒரு கிரகம் ஆட்சி பெற்றுக்கலாம், ஒரு கிரகம் உச்சம் பெற்றுக்கலாம், இன்னொரு கிரகம் ஆட்சி பெற்றுக்கலாம். அந்த மாதிரி 3 கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்ச பலம் பெற்றிருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் அச்சம் இல்லாமல் மேன்மையாக வாழக்கூடிய தகுதி இருக்குதுங்கிற விஷயத்தை சாஸ்திர ரீதியாக நமக்கு சாதாரணமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு ஜாதகத்தில் 4 கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்து வைங்களே, அதாவது ஆட்சி அல்லது உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் 4 கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் மிகப்பெரிய அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான அமைப்புகளில் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுடைய ஜாதகத்தில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா நம்ம யோகம்னு சொன்னோம் இல்லையா, அந்த யோகத்தில் கூட அதியோகம் என்கிற ராஜயோகம் இருந்துகிட்டு இருக்கும். எந்த மாதிரி சாதாரணமாக ஒருவருடைய ஜாதகத்தில் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் போன்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னு வைங்களே, அது உங்களுக்கு யோகம்தான். ஆனால் இந்த சுப கிரகம் அப்படிங்கிறத விட பாப கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா அந்த யோகம் உங்களுக்கு அதி யோகமாக ராஜயோகமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் கெட்டு போயிருந்துன்னு வைங்களே, அந்த கெட்டு போன கிரகம் வந்து உங்களுடைய லக்ன ராசிக்கோ அது கெட்ட கிரகமா இருந்து, அதாவது எல்லா கிரகமுமே எல்லா ராசிக்கும் நல்ல கிரகமா இருக்காது, எல்லா கிரகங்களுமே எல்லா லக்னத்திற்கும் நல்ல கிரகமா இருந்துட்டு இருக்காது. அப்ப ஒரு சில லக்னங்களுக்கு ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கிரகங்கள் கெட்ட கிரகங்களாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கெட்ட கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த கிரகம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்ததுன்னு வைங்களே, அது மிகப்பெரிய யோகம். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தால் கூட கொடுக்குது. நம்ம முன்னாடி சொன்னோம் ஆட்சியாக இருந்தால் நல்லது உச்சமாக இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம், கெட்டு போயிருந்தால் கூட நல்லது அதை விட நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்கிறோம் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்கணப்படி ஒரு கிரகம் கெட்டதாக இருந்து அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகப்படி கெட்டு போய், அதாவது கெட்ட ஸ்தானத்தில் கெட்டு போய் நீச்சம் பெற்றிருந்துங்களே, கெட்டு போய் அப்படிங்கிறது கெட்ட ஸ்தானமாக இருந்துட்டுருக்கலாம், பாதக ஸ்தானமாக இருந்துட்டுருக்கலாம் அல்லது நீச்சம் பெற்றிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு ஒரு கிரகம் கெட்ட கிரகமாக இருந்து அந்த கிரகம் உண்மையாலுமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தது அப்படின்னா கெட்டவன் கெட்டெடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற மிகப்பெரிய அமைப்பு கிடைச்சிருதுங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். அதே மாதிரி பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தீங்களே அது மிகப்பெரிய அச்சமில்லாத அதிர்ஷ்ட வாழ்வுங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
ஆனால் உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தை உச்சம் பெற்ற இன்னொரு கிரகம் பார்த்ததுன்னு வைங்களே, கண்டிப்பாக உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சை எடுக்கக்கூடிய யோகம்ங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். அதாவது உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா, சுக்கர பகவான் குரு பகவானுடைய வீடாக வீடாகிய மீனராசியில் இருந்தார் அப்படின்னா அந்த சுக்கரன் உச்ச பலம் பெற்றிருக்கார். அதே சமயம் புதன் பகவான் கன்னி ராசியில் வந்து இருந்தார் அப்படின்னா அந்த புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கார். அப்போது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்ச பலம் பெற்று, மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்ற சுக்கர பகவானை உச்ச பலம் பெற்ற சுக்கர பகவானை பார்த்தார்னு வைங்களே, உச்சனை உச்சன் நோக்கில் பிச்சை எடுக்கக்கூடிய, அதாவது யோகம் இருந்தும் தரித்திரத்தை குடிக்கக்கூடிய, சரித்திரம் படைக்க வேண்டிய இந்த உலகத்தில் தரித்திர வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுங்கிற விஷயத்தையும் சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக ஆராயும் பொழுது, முழுமையாக கணிதம் எடுக்கும் பொழுது, நிச்சயமான வாழ்வா, நிரந்தரமான வாழ்வா, கொச்சப்படுத்துகிற வாழ்வா, அச்சப்படுகிற வாழ்வா, ஆதாயம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தருகிற வாழ்வா அப்படிங்கிற உறுதியாக அறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.